ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் ரம்யா வரதராஜன். நம்ம தெலுங்கி நம்ம சமையல் பண்ண போறது இல்ல. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? ஜிமிக்கி செய்ய போறோம். ஜிமிக்கினா எல்லாருக்குமே பிடிக்கும். இது வந்து பச்சை கலர், ஆனா கிரீன் ப்ளூ மாதிரி தெரியுது. இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ. வாங்க, ஒரு கை வேலை நம்மளுக்கு இந்த லீவு நாட்களை உபயோகமா கழிக்கலாம். வாங்க, இதுக்கு முன்னாடி என் சேனலை பாக்குறவங்க, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க, மிஸ்ஸஸ் ரம்யா வரதராஜன் நம்ம தெலுங்கிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க ஈஸியா நம்ம வரோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஜிமிக்கி செய்யறது ரொம்ப கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜிமிக்கி தான் செய்ய போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள், என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ அந்த சில்க் த்ரெட் வேணும். இது வந்து மயில் கழுத்து கலர், ஆனா ப்ளூவா தெரியுது. இந்த கிரீன் கலர், இது மயில் கழுத்து கிரீன் கலர். அடுத்தது வந்து பூக்கு வேணும் நம்ம ஜிமிக்கி கோக்கறதுக்கு. இது வந்து ஜும்கா வந்து பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஜிமிக்கி பேஸ். இது வந்து பெரிய ஹோல் இருக்கிறதா வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி டெக்கரேஷனுக்கு வேணுங்கிற டிசைன்ஸ் வாங்கிக்கோங்க. இதுக்கு பல முத்தும் வாங்கிக்கலாம். அடுத்து பூக்கு வேணும் நம்மளுக்கு, இது போக்குறதுக்கு பூக்கு முக்கியம். அது இது வந்து இந்த மாதிரி இது பண்றதுக்கு இந்த கட் பண்ணி செயின் பார்ட், இந்த பேர் இதுக்கு பேர் வந்து ஸ்டோன் செயின். இந்த மாதிரி எல்லாம் விற்கும். இது ஒரு பெரிய லென்த்ல இந்த மாதிரி விற்கும். இது எந்த இது வேணுமோ நம்ம கட் பண்ணிக்கலாம். எந்த அளவு வேணுமோ அது வேணும். அப்புறம் சிசர்ஸ் இதை கட் பண்றதுக்கு. இதுக்கு பேரு பால் செயின். இதை வந்து இதுல டெக்கரேட் பண்ண போறோம் அந்த ஜிம்கில. இதுக்கு வந்து ஜம்ப் ரிங்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா இருக்கும். இந்த ஹூக்ல எல்லாம் கோத்துக்கிறது, கழுத்துல எல்லாம் இது பண்றதுக்கு இருக்குல்ல, இந்த திறந்து மூடுற மாதிரி இருக்கும். அடுத்தது இது ஹூக்கு, இது ஹூக் பாடு இதுக்கு பேரு. இது ரெண்டு ரெண்டு வேணும். இதுக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு பேரு ஃபெவிக்ரில், அதாவது ஃபேப்ரிக் க்ளூ. இதை வச்சு நம்ம செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அந்த பேடு காமிச்சு இருந்தீங்களா, இந்த மாதிரி பேட்ல நம்ம வந்து இந்த நூல் எடுத்து ஆரம்பத்துல இருந்து இந்த மாதிரி வருது பாருங்க. இந்த மாதிரி வந்து நம்ம சுத்திட்டு வரணும். பித்தாடி குடுத்து கொடுத்து இந்த மாதிரி சுத்திட்டு வரணும். 15-20 தரம். எவ்வளவு நீங்க கம்மியா சுத்துறீங்களோ அவ்வளவு பண்றது ஈஸி. அந்த ஹோல் இருக்கு இல்லையா, ஜும்காவோட ஹோல்ஸ், அதுக்குள்ள கொடுக்கறது ஈஸி. இந்த மாதிரி பண்ணிட்டு நான் அந்த நடுவுல புடிச்சு வெட்ட போறேன். இதை வெட்டிக்கலாம். ஒரே சேம் சைஸ்ல நம்ம கட் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்க்கலாம். நம்ம கட் பண்ணோம் இல்லீங்களா, அது வந்து பெரிய லெந்தி நூலா நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு கொத்தா கிடைக்கும். அதுல இந்த பிசுறுலாம் முன் பக்கமும் பின்பக்கமும் தேவையில்லாததை நான் கட் பண்ணிட்டேன். அடுத்து இதை இப்படி பண்ணி ஒரு இந்த ஃபெவி க்ரில் இருக்கு இல்லையா, அந்த க்ளூ இதை வச்சு இந்த நூல்லாம் ஒன்னு சேர்த்தாப்புல ஒட்ட போறோம். இதுக்குதான் இது, இது ஒரே நூல் ஆயிடும். இதை வந்து நம்ம இந்த ஹோல் இந்த ஒரு எண்டை ஒட்டினோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த எண்டையும் ஒட்டிட்டேன் நான். ஒட்டிட்டு இந்த ஜிமிக்கியோட இந்த பின் பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துல இந்த ஃபெவிக்ரில் வச்சு ஒட்ட போறேன். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள விட்டு விட்டு சுத்த போறோம் இல்லைங்களா. அதை வந்து வெளிப்பக்கமா கொண்டு வந்து திருப்பி உள்ள விட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி சுத்திட்டே வரணும். நம்ம சுத்தி சுத்தி கீழ்பக்கமா நம்மளோட நூலை எடுத்து எடுத்து இந்த மாதிரி சுத்திட்டு வரணும். பாத்தீங்களா, இந்த மாதிரி வருது. இந்த கேப் தெரியாம நான் இந்த மாதிரி பண்ணிட்டே வரேன். எல்லா இடத்துலயும் இந்த மாதிரிதான் சுத்தணும். உள்ள விட்டு கீழே இருந்து வாங்கணும். இதை இந்த நூலை வாங்கி பாருங்க, நான் சுத்தி முடிச்சு இந்த மாதிரி இருக்கு. இவ்வளவு தூரம் இருக்கும் போதே நீங்க ஒரு தரம் இப்படி விட்டு எடுத்துருங்க. அதுக்கு மேல போனா இதை உள்ள விட்டு எடுக்க முடியாது. இந்த மாதிரி கொடுத்து இந்த ஹோல்ஸ் வழியா வெளியில வந்துடும். இங்க இந்த நீட்டிட்டு இருக்கிறத பிச்சிடலாம். இங்க ஒட்டிட்டு அப்புறம் பிச்சிருங்க. நம்ம ஹெவி கன் இருக்கு, ஹார்ட் ப்ளூ கன் இருக்கு இல்லையா, ஹெவி கிரை இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ஒட்டிடலாம். இந்த சில்க் ரெட்ல எல்லாம் ஒட்டுறதுக்குள்ள இந்த கம் இருக்கு, இதில் வச்சு இப்படி ஒட்டிட்டு இந்த மேல இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம். கண்ணை ஒட்டிட்டு கொஞ்சம் காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பக்கத்துக்கு இதே மாதிரி நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் பண்ணோம் இல்லையா பேட்ல வச்சு, அதே மாதிரி சில்க்ஸ் வந்து சில்க் த்ரெட்டை நம்ம வந்து சுத்திட்டு வந்துட்டு பண்ணலாம். முன்னாடி சுத்தணும் இல்லையா, அதே மாதிரி இந்த பேட்ல வச்சு இந்த ஒரு 15-20 சுத்து சுத்திக்கணும். சுத்திட்டு நம்ம இந்த வந்து இந்த கம்மை வச்சு ஃபெவிக்ரைல் வச்சு நம்ம இதை கட் பண்ணினதுக்கு அப்புறம் ஒரு எண்டை நான் வந்து ஒட்டிட்டேன். இது நல்லா காயட்டும். அடுத்து இந்த சைடு இருக்கிற இந்த பிசுறு இருக்கு இல்லையா, அதாவது இந்த தேவையில்லாம ஒன்னோட ஒண்ணு மேட்ச் ஆகாம இருக்கிறத கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கலாம்.
இந்த ட்ரிம் பண்ணிட்டு இதையும் நம்ம வந்து சேர்த்து ஓட்ட போறோம். அன்மேட்ச்டா இருக்கு இல்லையா, இதெல்லாம் தேவையில்லாத, கொஞ்சம் ஓட்டு கட் பண்ணாதான் நம்ம வந்து ஒரே மாதிரி ஈவனா சுத்த முடியும். இதுக்கப்புறம் ஒட்டிடுறேன், பாத்துக்கங்க. இந்த ரெண்டு எண்ணையும் இது பண்ண போறேன். இப்ப அது சுத்தினோம் இல்லையா ஜிமிக்கு, இதை சுத்திட்டாலே பாதி வேலை நம்மளுக்கு முடிஞ்ச மாதிரி. இது காயட்டும், அடுத்து இது வந்து மறுபடியும் இந்த ஜிமிக்கு சுத்தினோம் இல்லையா, அதுல விட்டு அதே மாதிரி அடிப்பக்கத்துல இதை வந்து நம்ம ஒட்டிக்கணும். ஃபெவிக்ரில் வச்சு கீழ் பக்கத்துல ஒட்டிக்கணும். ஃபெவிகால் வச்சு ட்ரை பண்ணாதீங்க, நல்லா வராது. இதுல வச்சு நல்லா இந்த மாதிரி ஒட்டினதுக்கு அப்புறம் இதை உள்ள விட்டு விட்டு நம்ம வெளியில எடுக்க போறோம். அதே மாதிரி சுத்துங்க. நீங்க வந்து இந்த மாதிரி பெரிய ஹோல் உள்ள சின்ன ஜிமிக்கியா இருந்தாலும், ஜிமிக்கி பேஸ் சின்னதா இருந்தாலும் ஹோல் பெருசா இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்பதான் இதை ஈஸியா விட்டு வாங்க முடியும். இல்லைன்னா நீங்க ஒவ்வொரு தடவை சிசர்ஸை விட்டு உள்ள வந்து அந்த ஹோல்ஸை வந்து பெருசு பண்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஜிமிக்கி பேஸ் வந்து சின்னதா கிடைச்சது அப்படின்னா, இந்த ஹோல் வந்து சின்னதா கிடைச்சதுன்னா, நீங்க வந்து நூலோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. விட்டு விட்டு வாங்குறேன் பாத்தீங்களா, தெரியுதா? இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியா ஒட்டணும். இதுக்கு நெருக்க பண்ணாதான் நல்லா இருக்கும். பண்ணிட்டு காட்டுறேன். இந்த பாருங்க, சுத்தி முடிச்சிட்டேன். இது இந்த ஹோல்ல மேல் வழியா கொடுத்து கீழே எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம இப்போ வந்து ஒட்டிக்கலாம். மீதி தொங்குறத நம்ம கட் பண்ண போறோம். முன்னாடி எப்படி செஞ்சோமோ அதே மாதிரிதான். இதை பண்ணிட்டு காய வச்சிடலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் காஞ்சா போதும். இது நல்லா ஒட்டிடலாம். உள் பக்கம் ஒட்டிட்டு இந்த தேவையில்லாத பிசிறு இருக்கு இல்லையா, இதை கட் பண்ணிடலாம். இவ்வளோதான் நம்மளோட ஜிமிக்கி பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வெளியில இருக்கிற இந்த நீட்டிட்டு இருக்கிறதையும் எடுத்துடுறோம். முன்னாடி ஒட்டணும் இல்லையா, அது இப்ப நல்லா காஞ்சதுனால இப்ப வெட்டுறேன் நான். அவ்வளவுதான். இது பாருங்க, அழகா நம்மளோட ஷேப் கிடைச்சிருச்சு. இப்ப என்னோட இந்த ஜிமிக்கி நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு மேல உள்ள பாதிதான் பண்ண போறோம். இப்ப இந்த மாதிரி ஒரு டிசைன்ல இருக்கு இல்லையா, முத்தோ இல்ல ஜிமிக்கியோ எடுத்துக்கோங்க. இது மேல இந்த ஜம்ப் ஆட விடுறேன். இதுக்குள்ள விட்டுட்டு இந்த ஹோலுக்குள்ள விடுறேன். விட்டுட்டு இதுக்கு கீழே எனக்கு வந்து எதுவும் நீங்க வேற ஏதாவது ஜிமிக்கி வைக்கிறனா கூட வச்சுக்கலாம். கீழே முத்தோ இல்ல பீட்ஸோ ஏதோ வச்சுக்கலாம். இதுக்குள்ள விட்டுட்டு நான் வந்து இதை வளைக்க போறேன். பின்பக்கத்துல ஜிமிக்கியோட பின்பக்கத்துல நான் இந்த வந்து இதுக்கு கவுத்து வச்சிருக்கேன் இந்த இதை, அதை வந்துட்டு நான் இப்ப இந்த கம்பிய வளைக்க போறேன். வளைச்சு இந்த நடுவுல கொண்டு போய் விடணும். இதை வளைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இந்த கீழே வச்சுட்டு நல்லா தெரியுதா, வளைச்சிட்டேன் நானு. இப்போ இந்த ஜம்ப் ரிங்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த மேல வந்து இந்த ஜிமிக்கியோட மேல ஒரு ஹோல், இந்த கம்பியில இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இந்த இதுல வந்து இந்த ஹோல்ல இந்த ஜம்ப் ரிங்ஸ் விட்டுருக்கேன். இது மேல நம்மளோட ஆர்டினரி இந்த ஹூக் நம்ம காதுல மாட்டிப்போம் இல்லையா, அதையும் கோக்க போறோம். இந்த கோத்துட்டு நம்ம கையாலேயே பண்ணிட்டு அப்புறமா சிசர்ஸாலேயோ இல்ல குரடு வச்சோ நம்ம வந்து இந்த நசுக்கி விட்டுடலாம். இது ரெண்டையும் சேர்த்து விட்டோம்னா நம்மளோட ஜிமிக்கி ரெடி. இவ்வளவுதான் இதை சேர்த்துருக்கேன். அடுத்து இந்த ஹூக்க சேர்க்கிறேன் பாருங்க. இன்னொரு தடவை காமிச்சேன் நான். அவ்வளவுதான், சேர்த்து விட்டோம்னா நல்லா நசுக்கி விட்டுறணும் நம்மளோட ஜிமிக்கி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜிமிக்கி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொன்னு நம்ம செய்யலாம். இன்னொன்னு செஞ்சுட்டு அடுத்த வீடியோல உங்களுக்கு ரெண்டையும் ஒன்னா போட்டுக்கிறேன், போட்டு காட்டுறேன். தேங்க்யூ. நம்ம இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிஸ்ஸஸ் ரம்யா வரதராஜன் நம்ம அது தலிகைங்கிற சேனல்ல நம்மள சமையல் நிறைய இருக்கிறதுனால தலிகைன்னு பேரு. மத்தபடி எல்லா இதுவுமே நம்ம இதுல பாக்க போறோம். சேனல்ல என்னென்ன யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாம் பாக்க போறோம். இது பாருங்க, வீட்லயே ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ள இது மாதிரி செஞ்சிடலாம். ரெண்டு கூடும்